ஆமாம், மெட்டாரெட்னு ஒரு சிடிஎஃப் வந்து இந்த ஆதார் கால்குலேட்னு ஒரு வெப்சைட்ல வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் லேர்னிங் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரீட் பண்ணிடலாம். ஐ எம் லேர்னிங் பிஹெச்பி, ஸோ ஐ பில்ட் ஏ கால்குலேட்டர் ஹெல்ப் மீ டு எவால்வேட் சிம்பிள் ஃபார்முலாஸ்னு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இவர் இப்போ தான் வந்து பிஹெச்பி லேர்ன் பண்ணியிருக்காரு, ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு போகிறது. ஸோ அதில் வந்து ஃபார்முலாஸ்லாம் எவால்வேட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர்னு போட்டிருக்கு. யூ கேன் யூஸ் எனி மேத்ஸ் ஃபார்முலா லைக். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் மேத்ஸ் ஃபார்முலா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சிம்பிளாக வந்து 1+2 ஓப்பன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 3 வந்து பண்ணிடுச்சு. ஸோ இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு மேக்ஸ் ஃபார்முலா வந்து போட்டுருவாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது, போட்டு பார்க்குறேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 69 கொடுத்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ இப்போ தான் பிஹெச்பி லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட்னு ஒரு ஹிண்ட் இருக்குது. ஸோ எவால் ஃபங்க்ஷன் தான் அவங்க பிஹெச்பியில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் வல்லரபுளான ஃபங்க்ஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டம் கமாண்ட்ஸ் கூட எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சின்ன ஐடியா மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேக் ஓவர்ஃப்ளோவில் வந்து ஒரு கோட் வந்து காப்பி பண்ணுறேன். ஒரு சிம்பிள் மேக்ஸ் எவால் ஃபங்க்ஷன், இப்போ வந்து 2-1, ஸோ இதை வந்து ப்ரிண்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து இந்த பிஹெச்பி கோடு. ஸோ இதை வந்து நான் ஒரு அப்ளேட்டில் போய்ட்டு நான் ரன் பண்ணுறேன் பிஹெச்பி. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேக்ஸ் கால்குலேட்டர் பிஹெச்பியில். ஸோ 2-1 அதை வந்து ரிசல்ட்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ இதான் வந்து இது பண்ணுற வேலை. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேக் லிஸ்ட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சில இதெல்லாம் வந்து. ஸோ அது வந்து சேலஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சும்மா பார்த்தாலும் இதில் அந்த மேக்ஸ் ஃபார்ம்ல போட்டு பார்க்கலாம். எங்கே போட்டோம் அப்படின்னா நம்ம 69 ஆன்சர் வருது. இதே கணக்கை வந்து நான் வந்து இதில் போட்டு பார்க்குறேன். என் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் வந்து காப்பி பண்ண கோடை யூஸ் பண்ணி நான் அந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 69 கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிட்டாச்சு. ஸோ இதில் வந்து இது எப்படி வல்னரபுளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்க வந்து எவால் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா ஒரு அசியூம் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அது பிஹெச்பியில் பண்ணியிருக்காங்க, அது வந்து பேக்கெண்டில் இருக்கும். ஸோ அசியூம் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி இந்த மட்டும் ஒரு கோடை வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அப்படியே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா கொடுத்தோம், அது வந்து கரெக்டாக ஆன்சர் ப்ரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிஸ்டம் கமாண்ட்ஸ் வந்து ரன் பண்ணுவோம். சிஸ்டம் கமாண்ட்ஸ்லாம் பிஹெச்பி ரன் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம கமாண்ட்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஐன்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து இந்த எவால் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிட்டு தென் வந்து இதை அப்படியே எக்கோ பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இதே மாட்டம் வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெப் சேலஞ்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதுன்ட்டு. இதே கூட வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் சிஸ்டம் ஐடிங்கிறத. கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐடியா வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாட்டம் வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் தான் வந்து அவங்க பிஹெச்பி ரெடி பண்ணிட்டாங்க. சிம்பிளாக வந்து எவால் பாஸ் பண்ணி அதை வந்து ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாமை ஃபோன் இங்கே வந்து ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2000. இதே மாட்டம் வந்து இங்கே ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா WWW.android. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கோட் எக்ஸிக்யூஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளாகை வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபோல்டரில் வந்து என்னென்ன ஃபைல்ஸாக இருக்குன்னு பார்த்தலாம். இதில் ஸ்கிப் பண்ணி எல்லையே கொடுத்தேன், நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரில. நான் வந்து சோர்ஸ் கோடில் வந்து பார்க்குறேன் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா index.php, robots.txt இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃப்ளாக் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்லாம் வந்து ரூட் ஃபோல்டரில் கூட வச்சுருப்பாங்க, இல்லை ஹோம் ஃபோல்டரில் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ரூட் ஃபோல்டரில் இருக்கான்னு பார்க்கலாம். லெஸ் இல்லை நான் வந்து இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து, அதாவது வந்து லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஒரு டைரக்ட் இருக்க மாதிரி லினக்ஸ் அந்த டைரக்டே வந்து இது பார்க்கணும். ஸோ அதில் தான் வந்து ரூட்டு ஹோமு எல்லாமே இருக்கும். ஸோ இதோட சோர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் இஎன்வி, இது ஒரு டாக்கர் கணினியில் வந்து இருக்குது, அதனால் டாக்கர் இஎன்வி ஃபைல் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பின் பூட், இங்கே வந்து ஃப்ளாக்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளோட ஃப்ளாக் ஃபைலாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பிளாக் லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும். ஸோ கேட்
flag. So if you have a flag, you can use the invalid string. You can use the cat command in the backlist print. So where are you going to இதுல லினக்ஸ்ல பாத்தீங்கன்னா REV னு ஒரு கமாண்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா இது நம்ம கொடுக்கறத வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போறோம். பாத்தீங்கன்னா echo அப்புறம் இத வந்து நான் REV கூட பைப் பண்ணேன்னு வெச்சுக்கோங்க. சோ இங்க நாம வந்து ரிவர்ஸ் ஆ வந்து பண்ணிட்டோம். சோ இதே மாட்ட வந்து நம்ம இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ REV flag இத வந்து நான் கொடுக்க இன்புட் கொடுக்கறேன். Flag வந்து தாழ்தா பண்டே FLAG அப்படி பண்டே சோ பாத்தீங்கன்னா நம்ம flag வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணிருப்போம் சோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் ரிவர்ஸ் கொடுக்கலாம் சோ அப்ப நம்ம கொடுத்த இன்புட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் REV கொடுத்தேன்னு வெச்சுக்கோங்க இந்த கொடுத்த இன்புட் வந்து கரெக்ட்டா நேரா வந்து சோ இப்ப மறுபடியும் REV யூஸ் பண்ணி நான் அதுக்கு இன்புட் கொடுக்கிறேன் அது எனக்கு flag வந்து பண்டே ஆயிடுச்சு எனக்கு இது சரியா தெரியல அதனால நான் சோர்ஸ் கோட் வந்து பார்க்கறேன் First of all, நமக்கு flag வந்து கிடைச்சிருச்சு சோ இப்போ வந்து நமக்கு வந்து flag எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இவங்க இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க அப்படி வந்து சோர்ஸ் கோட் வந்து பார்க்கலாம் சோ index.php வந்து இந்த கரண்ட் ஃபோல்டர்ல தான் இருந்து சோ அதனால நம்ம index.php உம் இதே மாட்டோம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம் PHP file நம்ம கேட்ச் சோ இப்போ வந்து சோர்ஸ் கோட் பார்க்கறேன் சோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு வந்து ஃபைல் கொஞ்சம் கொஞ்சம் PHP கோட் எழுதி இருக்காங்க தென் வந்து HTML கொஞ்சம் ரைட் பண்ணிருக்காங்க சோ இங்க என்ன அப்படினா கால்க்குன ஒரு பாராமீட்டர் வந்து மேல வந்தது சோ இந்த தான் தென் வந்து அத வந்து இவங்க வந்து அந்த இது வச்சிருக்காங்க பாருங்க clean ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்காங்க இதுல வந்து cat tac file ஃபைல்ஸ் இத வந்து இத மூணையும் தான் பிளாக் பேக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம கொடுத்திருக்கிறது சோ இதுக்கு மேல வந்து நிறைய இருக்கு நிறைய ஃபங்க்ஷன் வந்து இருக்கு நம்ம ரீட் பண்றதுக்கு சோ அத எதுமே வந்து இவங்க பேக் லிஸ்ட் பண்ணல ஜஸ்ட் வந்து இத மூண தான் வந்து பேக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க சோ இதனால வந்து இது இருந்துச்சு அப்படினா அது வந்து இன்வாலிட் சிங்கிள் பண்ட் ஆயிடும் சோ இல்ல அப்படினா நமக்கு வந்து அடுத்து போகும் சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த டப்பா மாட் இருக்குல சோ இதுக்குள்ள பிரிண்ட் ஆகாதாண்டி இங்க வந்து இவங்க கோட் டாக் யூஸ் பண்ணிருக்காங்க கோடுக்குள்ள இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோட் வந்து வச்சிருக்காங்க சோ அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன் கொடுத்துருக்க கோடு சோ நம்ம கோடு இங்க இருக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கோடு இது வந்து நம்ம ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து காப்பி பண்ண கோடு சோ ரெண்டுமே சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி தான் ஸோ நான் இங்கே வந்து எவால் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஓ விஏஎல் இதை மட்டும் காப்பி பண்ணலாம் எவால் ஃபுல்லாக தான் காப்பி பண்ணேன் எவால் ஸோ எவால் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஸோ நான் கொடுக்குற இதை வந்து அப்படியே வந்து கால்குலேட் பண்ணி அப்படியே பிரிண்ட் பண்ணி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அடிச்சிடலாம் இவங்களோட யூஸ் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து 1+2 கொடுக்குறேன் இதை வந்து ரன் பண்ணுறேன் சாரி வேறு எதுவும் ஒன்று சப்மிட் கால் பண்ணி கிரியேட் பண்ணி த்ரீன் பிரிண்டர் ஸோ இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து நம்ம சிஸ்டம் கமாண்ட்ஸ் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் சிஸ்டம் அதான் ரன் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி தான் வந்து அவங்க கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க நம்ம முன்னாடி பார்த்த இதே மெத்தட் தான் ஸோ இதனால் வந்து நம்ம ஃப்ளாங்கையே வந்து ரீட் பண்ண முடிஞ்சு ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இந்த சேலஞ்சை வந்து சால்வ் பண்ணிக்கணும்